வைரத்தோட பிரகாசத்துல என் கண் பார்வைய மங்கி போச்சப்பா. மூடு மூடு. அம்மா தயா அனுப்பிச்சாரா? இல்ல, இதெல்லாம் என்ன நம்பி அனுப்புவாரா? கள்ள கடத்தல வந்தது, அதான் கண்ண பறிக்குது. ஒரு பாத்தி வித்து கொடுக்க முடியா என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இத எங்க வச்சு விக்கிறது, எப்படி விக்கிறதுன்னு ஐயா தெரியல. நல்ல ஆளப்பா, வைரத்தை வைரக்கடையில வச்சுதான் விற்பான், மளிய கடைக்கு கொண்டு போய் அவச்சு விற்பான். இங்க வச்சு விக்கிறதா உனக்கு சேஃப், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அருமையான ஐடியா நான் கொடுத்தேன், பின்னால கவனிச்சுக்கிறான். நீங்க கோர்ட்டுக்கு மாட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா கேளுங்களே. இந்த வீட்டுல உங்களுக்கு யாருமே இல்லையா? வேலைக்காரங்க இருக்காங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம்? அப்பா பஞ்சாப்ல இருக்காரு. பஞ்சாப்லயா? அங்க என்ன பண்றாரு? அப்பாவுக்கு பஞ்சாப் தான் சொந்த ஊரு. அதாவது அப்பா ஒரு பஞ்சாபி, அம்மா வங்காளி. ஆனா நான் பிறந்தது வளர்ந்தது இப்ப படிக்கிறது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுல தான். நினைச்சேன் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? ஒண்ணுல, பொதுவா கலப்பு மனத்துல பிறக்க குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்க எல்லாருமே நீங்க அழகா இருக்கீங்கன்னு நிச்சயமா சொல்லித்தான் சொல்லணும். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் நான் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றதுலதான் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. அது என்ன? அது நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. ஒரு அறிவாளி இன்னொருத்தரை பார்த்து அவரும் அறிவாளிதான் ஒத்துக்கும் போதுதானே மற்றவருக்கு மகிழ்ச்சி. அது போல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவங்க இன்னொருத்தரை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லும் போதுதானே அழகா இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? முடிவதும் இல்லை.
மான பனி துளி சீர் கொடுத்து புள்ளை சிரிக்கின்றதோ பனி துளி சீர் கொடுத்து புள்ளை சிரிக்கின்றதோ வைரத்தில் மாலையிட்டு பெண்ணை அணைக்கின்றதோ கள்ள செங்கல் பிள்ளை தமிழை அள்ளி தந்ததோ கள்ள செங்கல் பிள்ளை தமிழை அள்ளி தந்ததோ புன் கவிதை உள்ளம் இதும் சொல்லி அதையும் கேட்டாரோ கூடாதோ இரண்டு கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இதயம் தொடங்கும் புதிய உறவு முடிவதும் இல்லை முடிவதும் இல்லை தேன் துளி பருகவென்று என்னை அழைக்கின்றதோ இரண்டு கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இல்லை சாப்பிடுங்க ஐஸ் மாதிரி இருக்கு பேசுற வரட்டுமா அதுக்குள்ள பட்டீங்களா இப்ப போனுமா ஆமா ஆனா பொங்கலையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போறது நினைக்கும் போது எதையோ பழி கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சா அப்ப உங்களுக்கு அதே ஃபீலிங் தானா எனக்கு அதே ஃபீலிங் தான் நீங்க இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும் போது இவ்வளவு நேரம் தேவலோகமா இருந்த வீடு ஏதோ பாலைவனமா காட்சியளிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் ஃபீலிங் ஒன்னா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆமாமா ரொம்ப அவசியம் அதுவும் அது நிரந்தரமான ரூட்டா இருக்கணும் ஐயோ நான் நினைச்சதே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க உங்க கூட அந்த ரூட்ல வரதுக்கு நான் தயாரா இருக்கேன் அதாவது நீ தயார் இல்லையா அதாவது நீ சிவகாமி நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கேட்டியா என்னது நான் சொல்றதா அண்ணன் பக்கத்து விட்டு செய்யற காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்க முடியுமா ஐயோ எனக்கு பயமா இருக்கு நீங்களே கேட்டுக்கு என்னது நான் கேட்கறதா சரதா கூட பிறந்த அண்ணங்கிட்ட கேட்க நீயே பயப்படுற உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் உங்க அண்ணங்கிட்ட கேட்டா இருக்கிறப்பல்ல அடிச்சு தட்டிட மாட்டாரா ஐயோ நான் மாட்டேன்பா